ஜில்லா பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் காஜல் அகர்வாலை கிண்டல் செய்திருக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவர் காஜல் அகர்வால். அவர் விஜய்க்கு ஜோடியாக ஜில்லா, துப்பாக்கி, மெர்சல் ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார். தமிழ் சினிமா ரசிகர்களை அதிகம் கவர்ந்த ஜோடிகளில் இதுவும் ஒன்று என கூட சொல்லலாம். நீங்கள் எப்போது மீண்டும் விஜயுடன் இணைந்து நடிப்பீர்கள் என காஜல் அகர்வாலை சமூக வலைதளங்களில் கேட்கும் விஜய் ரசிகர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இந்நிலையில் ஒரு விஜய் ரசிகர் ஜில்லா படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த வீடியோ ஒன்றை ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். அது இணையத்தில் தற்போது மிக வேகமாக வைரலாகி வருகிறது. 2014 வெளிவந்த ஜில்லா படத்தில் எப்போ மாமா ட்ரீட் பாடலை ஷூட் செய்து கொண்டிருந்த போது நடந்த காமெடியான ஒரு சம்பவத்தின் வீடியோ தான் அது. காஜல் அகர்வால் அங்கிருக்கும் நடன கலைஞர்களுடன் சீரியஸாக நடனமாடி கொண்டிருக்கும் போது நடுவில் வரும் விஜய் டச் அப் பாய் போல காஜல் அகர்வாலுக்கு கண்ணாடி காட்டி அவரை கிண்டல் செய்கிறார். அதனால் காஜல் அகர்வால் அந்த கண்ணாடியை அவரிடமிருந்து பிடுங்க முயற்சிக்கிறார். அதற்கு பிறகு விஜய் அனைவருடனும் சேர்ந்து நடனமாட துவங்குகிறார். எப்போதும் விஜய் பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமைதியாகத்தான் இருப்பார். அதிகம் யாருடனும் பேச மாட்டார் என்று கூறப்படுவது வழக்கம். அவர் அமைதியாக அமர்ந்து எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பார். ஷாட் ரெடி என வந்து நடிக்க துவங்கினால் வேறு விதமாக மாறிவிடுவார் என்றும் கூறுவார்கள். இந்நிலையில் விஜய் இவ்வளவு ஜாலியாக காஜல் மற்றும் படக்குழுவினரிடம் இருந்திருப்பது பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த வீடியோ கியூட்டாக இருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் அதிகம் பேர் இந்த வீடியோவை ஷேர் செய்தும் வருகிறார்கள். தற்போது மாஸ்டர் படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்கும் தளபதி விஜய் அடுத்து ஏ.ஆர். முருகதாசுடன் தனது 65வது படத்திற்கான கூட்டணி சேர்கிறார். இந்த படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக உள்ள இந்த படம் கூடிய விரைவில் துவங்கப்படும் என தெரிகிறது. இருப்பினும் சினிமா ஷூட்டிங் நடந்த செட்டில் 75 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என அரசு கட்டுப்பாடு விதித்திருப்பதால் அவ்வளவு குறைவான நபர்களை கொண்டு ஷூட்டிங் நடத்துவது சாத்தியமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தளபதி 65 படத்தில் ஹீரோயினாக நடிக்க தம்மண்ணாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறப்படுகிறது. மறுபுறம் காஜல் அகர்வால் தன் கைவசம் பல பெரிய பட்ஜெட் படங்களை வைத்திருக்கிறார். தமிழில் சங்கரின் இந்தியன் 2 படத்தில் அவர் முக்கிய ரோலில் நடித்து வருகிறார். அந்த படத்தின் ஷூட்டிங் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த விபத்துக்கு பிறகு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மேலும் தெலுங்கில் சிரஞ்சீவி நடிக்கும் ஆச்சாரியா படத்திலும் ஹீரோயினாக காஜல் நடித்து வருகிறார். அதில் முதலில் ஹீரோயினாக த்ரிஷா தான் ஒப்பந்தமானார். ஆனால் அதற்கு பிறகு திடீரென அவர் வெளியேறிவிட அதற்கு பிறகுத்தான் காஜல் அதில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். மேலும் இது போல அடுத்தடுத்த கோலிவுட் வட்டார தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.